அவசியமாக கோவப்பட்டால் உயிர் சக்தி போகும். பயிற்சியினால் கிடைத்த அந்த வலிமையும் ஆற்றலையும் நிச்சயமாக இழப்பீர்கள். கோவத்தை எப்படி நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்றால் அவசியத்திற்கு பயன்படுத்தக்கூடிய உப்பு புளிக்காரத்தை போல பயன்படுத்தணும். சில நேரத்தில் நம்ம கோவப்பட்டாதான் அந்த தன்மைக்கு அவங்களுக்கு புரியும், இல்லைன்னா புரியாது. ரொம்ப நம்ம அமைதியாகவே ஒன்றும் தெரியாத மாதிரியே இருந்தால் தலையில் மிளகா அரைச்சிட்டு போயிடுவாங்க. அதனால் கோவப்பட வேண்டிய இடத்துல நிச்சயமாக நீங்கள் கோவப்பட வேண்டும். அது பிறரின் நன்மைக்காக இருக்கணும். பெரிய சக்தி, எல்லையெல்லாம் ஒரு சக்தி நமக்குள்ளே ஒளிஞ்சிருக்கு. அந்த சக்தி நீங்கள் உங்களுக்குள்ளே உணரணும் அப்படின்னா மகாவிஷ்ணு சொல்லிக்கிற அந்த பயிற்சியை மட்டும் தீவிரமாக செய்யுங்க. அது எல்லா விஷயமும் சொல்லித்தரும். அது அவங்களோட உடல்நிலை மாற்றம், மனநிலை மாற்றம், உள்ளுக்குள்ள இருக்கிற சுவாச நிலை மாற்றம், இது எல்லாம் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணு சொல்லித்தந்த அந்த பயிற்சியில் தான் இருக்குது. இது நான் உணர்ந்தவன், உணர்ந்துட்டு இருக்கிறவன், அப்படியே போயிட்டுருக்கு. இந்த நொடி வரைக்கும் அப்படி தான் அற்புதமாக இருக்கேன். இனிமேல் இன்னும் சிறப்பாக தான் மாறுவேன் அப்படிங்கிறதுல எனக்கு எந்த மாற்றமும் இல்லை, எந்த ஒரு தடுமாற்றமும் கிடையாது. குருவே சரணம், குருவே சரணம், குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். கோவப்படுறதுனால நான் தவம் பண்ணால் பவர் போகுமாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி. கண்டிப்பாக போகும். சினமென்னும் சேர்ந்தாரை கொல்லி, இனமென்னும் ஏமப்புனையை சுடும் என்று திருவள்ளுவர் கூறுகிறார். நிச்சயமாக கோவப்பட்டால் தவம் பண்ண பவர் மட்டும் கிடையாது, உங்களுடைய எனர்ஜி போகும். அதுபோக காமனாக இருக்கக்கூடிய உயிர் சக்தி போகும், உங்களுடைய விந்து சக்தி விரயமாகும். அதை கடந்த நிலையில் உங்களது செல்களை அழிக்கக்கூடிய வலிமை இந்த கோபத்திற்கு உண்டு. நல்லா புரிஞ்சுக்கங்க. சினமென்னும் சேர்ந்தாரை கொல்லி, இனமென்னும் ஏமப்புனையை சுடும் என்று திருவள்ளுவர் கூறுகிறார். இப்போ இதில் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, அப்போ கோபமே படக்கூடாதாங்க அப்படின்னு நான் சொல்லலை. கோவப்படுங்க, ஆனால் எப்போ கோவப்பட்டாலும் அதுக்குண்டான பாதிப்பு கொஞ்சமாவது உங்களுக்குள்ளே இருக்க செய்யும். கோவத்தை எப்படி நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்றால் அவசியத்திற்கு பயன்படுத்தக்கூடிய உப்பு புளி காரத்தை போல் பயன்படுத்தணும். அதிகமாக காரம் சாப்பிட்டா என்ன ஆகும், உடம்புக்கு பிரச்சனை. அதிகமாக உப்பு சாப்பிட்டா என்ன ஆகும், உடம்புக்கு பிரச்சனை. அதிகமாக புளி சேர்த்தா என்ன ஆகும், உடம்புக்கு பிரச்சனை. அதிகமாக சர்க்கரை சேர்த்தா என்ன ஆகும், உடம்புக்கு பிரச்சனை. இதுபோல் நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வது என்னென்னா, கோவப்படுங்க, அவசியமான இடத்துல மட்டும் கோவப்படுங்க. அவசியமில்லாத இடத்துல கோவப்படும் போது நிச்சயமாக அது உங்களையும் அழித்து விடுகிறது, உங்கள் கேரக்டரை ஸ்பாயில் பண்ணிடுது, அடுத்தவனையும் அடுத்த கட்டம் போக விடாமல் தடுத்துரும். அப்போ நீங்கள் படக்கூடிய கோபம் எதற்காக இருக்க வேண்டும் என்றால் பிறரை சரிபடுத்துவதற்காக, அவனுக்கு அந்த சீரியஸ்னஸை உணர்த்துறதுக்காக, எவ்வளோ பெரிய தப்பு அவன் பண்ணியிருக்கான்னு புரிய வைக்கிறதுக்காக அந்த கோபம் இருக்கணும். இது எப்படி அப்படின்னா, ஒரு குழந்தை இருக்குது, அந்த குழந்தை வந்து பார்த்திங்கன்னா எப்போ பார்த்தாலும் தப்பு பண்ணிக்கிட்டே இருக்குது. அன்பாக சொன்னால் கேட்காது. ஒரு டைம் ஆகுது கொஞ்சம் கோவப்பட்டு கொஞ்சம் கடுமையான வார்த்தைகளில் திட்டுனா தான் அந்த குழந்தைக்கு பயம் வரும். அடுத்த டைம் வந்து நம்ம இந்த மாதிரி சேட்டை பண்ணால் இவங்க இப்படி திட்டுவாங்க. ரொம்ப அந்த குழந்தைக்கு வலிக்கிற அளவுக்கு அடிக்காமல் ஓரளவுக்கு சும்மா மிரட்டுற அளவுக்கு ஒரு குச்சி எடுத்து அடிக்கிறீங்களோ, இல்லை கரண்டி எடுத்து வலிக்காத அளவுக்கு ஒரு அடி அடிச்சிங்கன்னா தான் அந்த குழந்தைக்கு பயப்படும். நீங்கள் இப்போ நீங்கள் குழந்தைய பயமுறுத்தலை, நீங்கள் எதை பயமுறுத்துறீங்கன்னா அந்த குழந்தை எனும் மனதை நீங்கள் பயமுறுத்துகின்றீர்கள். எப்போ அந்த மனசை பக்குவப்படுத்தலையோ அப்போ இஷ்டத்துக்கு அது எல்லா தப்பையும் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த பயத்தை கொடுப்பதற்காக ஒரு சில விஷயங்களை ஒரு சில இடங்களில் நாம் செய்துதான் ஆக வேண்டும். ஆனால் அதே பொழப்பாக தெரியக்கூடாது. இப்பயே சொல்லிட்டேன், கோவப்படுறது சுகமாக இருக்குது, சுகமாக இருக்குன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு நீங்கள் கோவப்பட்டால் எல்லோரும் உங்களுக்கு பயப்படுவாங்க, நடுங்குவாங்க, உங்கள்கிட்ட பேச மாட்டாங்க, இன்னொருத்தண்ட போய் திட்டுவாங்க. ஆனால் போக 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 உங்களோட கேரக்டர் நீங்கள் இழந்துருவீங்க. எப்போ வந்து நீங்கள் உங்களுடைய கேரக்டரை நீங்கள் இழந்துடுறீங்களோ அப்போது நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைய முடியாது. நிச்சயமாக கோவப்பட்டால் உயிர் சக்தி போகும், விந்து சக்தி விரயமாகும், சிரோனித சக்தி விரயமாகும். தவத்தினுடைய பயிற்சியினால் கிடைத்த அந்த வலிமையும் ஆற்றலையும் நிச்சயமாக இழப்பீர்கள். ரெண்டாவது இதில் என்ன ஒரு பெரிய மைனஸ்னால், நீங்கள் ஒரு நல்ல யோகியாக இருக்கும்போது தவம் செய்து ஆற்றல் நிலையில் இருக்கும்போது கோவப்பட்டு யாராவது சபிச்சிட்டிங்க, திட்டிட்டீங்க அப்படின்னா அது அப்படி அப்படியே நடந்துடும். அதனால் அதை செய்யாதீர்கள். அடுத்தவர்களுடைய வளர்ச்சிக்கு நீங்கள் உண்மையாகவே முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் வர வேண்டும் என்றால் அவசியமான இடத்துக்கு கோவப்படுங்க, அவசியம் இல்லாத இடத்துல கோவப்படாதீங்க. இந்த திருவள்ளுவர் இன்னொரு மாதிரியும் சொல்கிறார், இனம் என்னும் ஏமப்புனையை சுடுங்கிறார். அப்படின்னா என்னென்னா, கோவப்படும் போது பத்தாம் வாசலுக்குள் செல்லக்கூடிய அந்த மிகவும் அந்த மெல்லி அந்த ஜவ்வுன்னு ஒன்று இருக்குது தெரியுமா, அந்த இடம் என்பது இன்னும் மோசமான நிலையில் சிக்கிக்கொள்ளும். அப்போது உணர்வு நிலை அங்கே போகாது. எப்போ அந்த ஏமப்புனையை சுடும் சொல்கிற, எப்போ அந்த ஏமப்புனையை உங்களது சினம் என்பது சுட்டு விடுகிறதோ உங்களால் உள்ளுக்குள் இருக்கக்கூடிய அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை தரிசனம் செய்ய முடியாது.
அதனால் தயவு செஞ்சு தேவையில்லாத இடங்களில் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. அவசியமான இடத்துல மட்டும் கோவப்படுங்க. எனக்கும் கோவம் வரும், நானும் கோவப்பட்டால் சில நேரத்தில் திட்டுவேன், வீட்டில் இருக்கிறவங்கள சில நேரத்தில் திட்டுவேன், வாலண்டியர்ஸை சில பேரை திட்டுவேன், கூட இருக்கக்கூடிய பயிற்சியாளர்களை சில நேரத்தில் திட்டுவேன். எதுக்காக அப்படின்னா அவர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள். சில நேரத்தில் நம்ம கோவப்பட்டால் தான் அந்த தன்மைக்கு அவங்களுக்கு புரியும், இல்லைன்னா புரியாது. ரொம்ப நம்ம அமைதியாகவே ஒன்றும் தெரியாத மாதிரியே இருந்தால் தலையில் முளக அரைச்சிட்டு போயிடுவாங்க. அதனால் கோவப்பட வேண்டிய இடத்துல நிச்சயமாக நீங்கள் கோவப்பட வேண்டும். அது பிறரின் நன்மைக்காக இருக்க வேண்டும். நீங்கள் கோவப்பட்டால் சுகமாக இருக்குது, கோவப்பட்டால் நாலு பேர் மதிக்கிறான், கோவப்பட்டால் பயப்படுறான்ற அந்த தன்மைக்கு நீங்கள் அடிமையாகி கோவப்படுறீங்க அப்படின்னா தேவையில்லாத பாதிப்புகளை உங்களுக்குள்ளும் ஏற்படுத்தும், உங்களது கர்ம வினைகளிலும் ஏற்படுத்தும், பிறருடைய வாழ்க்கையிலும் அது பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அதனால் அவசியமான இடத்துல மட்டும் கோவப்படுதுங்க. ஆனால் எப்படி கோவப்பட்டாலும் அதுக்குண்டான பாதிப்பு இருக்கும். தேவையான இடத்துல மட்டும் கோவப்படுங்க, மீதி நேரத்தில் பூரா அன்பை பயன்படுத்தி அவாய்ட் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதுநாள் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடியாத விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும். புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.